குமரி மண்வாசனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது போல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இது தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். எல்லாருமே ஈஸியா பண்ணக்கூடியது அரிசி மாவும் தேங்காவும் இருந்தா போதும், ஈஸியா நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த போல் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதுல அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி அதை வந்து நான் ஃப்ரை பேன்ல வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த வறுத்த தேங்காவை நான் இந்த அரிசி மாவு கூட சேர்த்து mix பண்றேன். இப்போ வெண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சி நம்ம அந்த அரிசி மாவு தேங்காய் கலந்த அந்த கலவை கூட சேர்த்து mix பண்ணிடலாம். அது அப்படியே பிசைஞ்சு எடுக்கணும், நல்லா சூடா இருக்கும். அதனால ஒரு சின்ன ஸ்பூன் வச்சி அதை கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு, இத கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இதுக்கு தேவையான சட்னி நம்ம பாத்தறலாம். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் தேங்காய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, காரத்துக்கு ஏத்தால நீங்க வத்தல் பொடியோ வத்தலோ பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரை பேன்ல இந்த தேங்காவை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அது வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுல கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன், உப்பு சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இறக்குற நேரத்துல வத்தல் பொடியும் தேங்காவும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. சும்மா பரட்டினா போதும். இப்ப நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம ஏற்கனவே அரிசி மாவு எடுத்து mix பண்ணி ஆற வச்சிருந்தோம், அதை இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கொஞ்சம் ஓரளவு பெரிய உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு உள்ளங்கையிலேயே வச்சு தட்டி தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி போட்டு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு தட்டி எடுத்துக்கலாம். ஈஸியான ஒரு ரெசிபி தான், எல்லாருமே இது பண்ணிக்கலாம். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி கல்லு சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா கல்லுல எண்ணெய் மட்டும் லைட்டா தடவிக்கோங்க, தோசைக்கு தடவுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே சட்னிக்கு நம்ம ஆற வச்சிருந்தோம், அதை நம்ம மிக்சியில போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சுவையான போல் வந்து சட்னியோட ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.